மேடம், அவர் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்மேன் ஷரத் தானே? அவர் ரவுடிங்க எதுக்காக அடிச்சு போட்டிருக்காங்க தெரியாது. அவருக்கு நீங்க என்ன வேணும்? எனக்கு புரிஞ்சுது மேடம். நான் ரவிச்சந்திரன், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். டோன்ட் வரி மேடம், ஹி வில் பி ஆல் ரைட். அவருக்கு எதுவும் ஆகாது. நீங்க சரியான டைமுக்கு வரலன்னா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச். இட்ஸ் ஓகே மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இந்த நியூஸை ரிப்போர்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன். டாக்டர் பிரசாத், நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஒரு ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. சரத் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ இந்த விஷயம் மீடியாக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த நாட்டுக்கே அவர் இங்கே அட்மிட் ஆயிருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவருக்கு நல்லபடியா ட்ரீட்மென்ட் கொடுத்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பப்ளிசிட்டியும் கிடைக்கும், ரெபியூட்டேஷனும் கிடைக்கும். சரத்தோட ப்ளட் குரூப் எங்கேயுமே கிடைக்கல டாக்டர். ஓ மை காட். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சென்னையில இருக்கிற எல்லா ஹாஸ்பிடலுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. என்ன புரியுதா? வாங்க நம்ம போய் பேஷண்ட் பாக்கலாம். சீக்கிரம் வாங்க டாக்டர். சரத்தோட ப்ளட் குரூப் கிடைச்சது. அப்படியா? தேங்க் காட். யார் கொடுத்தாங்க? புது இடம், புது ஆளுங்க, எப்படி இருக்குமோ தெரியல. Thank you sir. Thank you. எங்க சைன் பண்ணணும்? இங்க. Hi. Hi. Welcome to forum. Thank you. You are from? Mysore. Okay. Swati. ஒரு நிமிஷம். மேடம், உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ரெடியா இருக்கு. நாளையில இருந்து ஃபோரம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ எங்க காலேஜ்ல ரேங்க் ஹோல்டர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. நீங்க போய் கலந்துக்கலாம். ஆடிட்டோரியம். கோ ஸ்ட்ரைட் அண்ட் தென் டேக் ரைட். ரைட். லேட்டர். பை. குட் லக். थैंक यू.
Dear students, silence please. Excuse me, may I? Yeah, please. Thanks. Can I have your attention please? இன்னைக்கு நம்ம காலேஜில் வருஷத்துக்கு ஒரு தடவை ரேங்க் எடுக்கிற நம்ம மாணவர்களுக்கு மெடல் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு நம்ம மாநிலத்தோட அமைச்சர் திரு கிருஷ்ணகுமார் அவர்கள். ஸோ நீங்க எல்லாரும் அவரை கைத்தட்டி வரவேற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். And at the first, the third rank goes to Miss Sahana. Congratulations! Altakai! Sabashma! Very good! Now, the second rank goes to Ram. Congratulations, Mr. Ram! Good job, yeah! Thank you, sir. Thank you. And the first rank goes to... One wish, sir. Sir, naanu varen. The first rank goes to Sarath. உங்களுக்கு என்ன ஆச்சு பிரின்சிபால் சார்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க கை தட்டாம இருக்கீங்க. ஆமா, நீங்க எல்லாரும் ஏன் கை தட்டாம இருக்கீங்க சார்? அந்த ஸ்டூடெண்ட் இருக்கானே கொஞ்சம் மென்டல் சார். மென்டலா? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் காலேஜ் விட்டே விரட்டி அடிக்கணும் சார். அவன் பண்றதுதான் பைத்தியகாரத்தனமா இருக்கும். பட் வெரி பிரில்லியன்ட் கை சார். இவனை வெளியில விரட்டணும்னு ரெண்டு பிரின்சிபல் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாங்க, ஆனா முடியல. அவங்க தான் விஆர்எஸ் வாங்கிட்டு போனாங்க. இத கேள்விப்பட்டனா சும்மா விட்டுட்டேன் சார். 100 ஸ்டூடெண்ட் இருக்கிற டேலண்ட் இவன் ஒருத்தன் இருக்கு. வெரி டேலண்டட் ராஸ்கல். அப்படியா? யார் யா அந்த மென்டல், டேலண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்? என்னையா பிரின்சிபல், நீ சொன்ன மாதிரியே அவன் மென்டல் தாயா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றவன் இந்த மாதிரி ஐயா வர்றது? அவன் முகரக்கட்டையே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஐயா. சார் இது அவன் இல்ல சார். அது அவன் இல்லையா? அப்ப இந்த மகன் யார் யா? என்னையா பிரின்சிபாலே, இவன் என்ன போலீஸ் ஆபீசராயா? சார் இவன் போலீஸ் ஆபீசருங்கிறது எனக்கே இப்பதான் சார் தெரியும். இங்க வச்சுக்கிறது காமன் ஸ்டைல், ஆனா இங்க வச்சுக்கிறது சல்லு ஸ்டைல். நம்ம ஸ்டைல் வேற மாதிரி ஸ்டைலா இருக்கும். மதப்பேற்குரிய பிரின்சிபால் சார் அவர்கள், ட்ரூ, என்ன பத்தி எல்லாத்தையுமே சொல்லிருப்பாருங்களே. நான் ஒரு மென்டல், லூஸ், கிராக்னு எல்லாம். அதுவும் இல்லாம கூட எக்ஸ்ட்ரா பிட்டும் போட்டிருப்பாரு, அதாவது பிரில்லியன்ட், டேலண்ட் எல்லாம். அந்த பிரம்மன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது படைச்ச ப்ளூ பிரிண்ட் நான் தான். பொண்ணுங்கன்னா சுத்தமா எனக்கு ஆகவே ஆகாது. அதே பொண்ணுங்களை கிண்டல் பண்றவனுங்க சுத்தமாகாது. அதுக்குதான் இவனுக்கு 4 போடு போட்டேன். ஐயா தெய்வமே, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சீல்ட வாங்கியா? இந்தாங்க குடிங்க, குடுங்க. ரொம்ப சந்தோஷம். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கும் போது யாருமே கையை தட்ட மாட்டேங்கிறாங்களே. ஆனா நான் ஸ்டேஜ்ல கால் வச்சா போதும், ஜனங்க கையை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்களா? கை தட்டுவாங்களா? நீங்க காசு கொடுத்த காரணத்துக்காக எல்லாருமே உங்களுக்கு கை தட்டுவாங்க. அதே என்ன மாதிரி இருக்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிற இவங்க கைத்தட்டலும் எனக்கு வேண்டாம், வேணவே வேண்டாம். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நான் யாருன்னு என் டேலண்ட பாக்குறவங்க வெறும் டேலண்ட மட்டும் பார்த்து டெரஸே அதிர்ந்து போற மாதிரி கைத்தட்டுவாங்க கேட்டிருக்கீங்களா? அதான் சார் உண்மையான கைத்தட்டல். அப்படி ஒரு கைத்தட்டல் எனக்கு கேக்குது சார். தேங்க்யூ. இங்க பாரு,
ஒன்னாலாம் எப்படி இப்ப போலீஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க? நானா? போலீஸா? யாரு சார் சொன்னாரு? யாரு யாரு பாத சொல்லணும்? நீதான் போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிட்டு வந்திருக்கிறியே. அது வந்து யா அம்மாக்காக சார். என்னது ஃபுல் ஹாப்பி ரியாக்ஷன்? உங்க ஹாஸ்டல் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு, எங்க ஆசிரமம் ஃபுட் மாதிரியே. வாவ், குட் குட். ஹாய் ஹாய். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். யார் அந்த சரத்? இந்த காலேஜே அவனை வெறுக்குதே, ஏன்? மது 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 நில்லு. என்னாச்சு ஸ்வாதி? இப்போதான் நீ எங்க காலேஜுக்கு வந்திருக்கு, அப்படி இருக்கும்போது அவனை பத்தி பேசணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னமோ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா தோணுச்சு, அதான் கேட்டேன். அவன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இல்ல, இரிட்டேட்டிங் கேரக்டர். அவனுக்கு கேர்ள்ஸும் பிடிக்காது, லவ்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த பையனை ஏதோ ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணான்னு சொல்லிதானே அடிச்சு போட்டான். அப்ப அது என்னவா? ஐயோ, நான் அவனை பத்தி இன்ச்சு இன்ச்சா தெரிஞ்சு வச்சிருந்தா இந்நேரத்துக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சீனியர் மோஸ்ட் பேஷண்டா இருந்திருப்பேன். என் ஃப்ரெண்டோட பேரு ஷீதல், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அவ ஒரு தடவை அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போனான். சரத், I love you. இந்த காதுக்குள்ள அழுக்க ஜாஸ்தியா இருந்தா எதுவும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்ன நீ, திரும்ப சொல்லு. என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்க தெரியுமா? ஆனா உன் மேல வந்த அட்ராக்ஷன் வேற யார் மேலயும் எனக்கு வரல. பிளீஸ், என் தெய்வீகமான காதல ஏத்துக்கோ. I love you. நான் என்ன அவ்வளோ நல்லவனா? நான் பாக்குறப்போ ஓம் பின்னால சுத்தின நாலு பசங்க காணாம போயிட்டானுங்க. மூணு பேர் இந்த காலேஜ் விட்டே போயிட்டானுங்க, அதுலயும் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டானுங்கன்னு தினமும் நியூஸ்ல வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? எதுவும் இல்ல, I'm in love with you very seriously. அவங்களாம் பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். சரி விடுமா, மெழுகு வர்த்தி கரைஞ்சதுக்கு அப்புறம் திரிங்கிறது பெஸ்ட் தான். இதுதான் பொண்ணுங்களோட புது ஃபேஷனே. பொண்ணுங்களோட ஃபேஷனு பசங்களோட டென்ஷனு, டென்ஷன் ஜாஸ்தியான எமோஷனு, எமோஷன் ஜாஸ்தியான ராட் பாய்சனு. இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன? காதலிக்கிற பசங்க கிட்ட காதல் மட்டும் இருக்க கூடாது, இதயத்துக்கு பக்கத்துல இருக்க பாக்கெட்ல பணமும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க. எத்தனை பேர் கியூல நின்னு காதலிச்சிருப்பானுங்க, அதுல எவனாவது ஒருத்தனுக்கு ஒரு 50 paisa செலவு பண்ணி ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பியா நீ? You know what? என்கிட்ட 50 பைசே சேஞ்ச் இல்லடா. சபாஸ். ஆனா நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்ல, அவங்களா வந்து ஏதேதோ கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கலன்னா அவங்க சோகமாயிடுவாங்களேன்னு நான் வாங்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். சரத், பழைசெல்லாம் பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்னம்மா, இந்த பில்டிங்ல இருந்து நான் கீழே விழணுமா இல்ல நீ கீழே விழணுமா? சரத், ஜோக் அடிக்கிறியா? நீங்க பொண்ணுங்க பசங்க மேல இருக்கிற அன்பெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா பாவம் நாங்க பசங்க உங்க கண்ணுக்கு ஜோக்கர் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. அப்படியா? எனக்கு தெரியாதுப்பா. சரி, இந்த செங்கலை வச்சு உன் தலையில அடிக்கிட்டுமா? லவ்வா லவ்? சரிதான் போடையோ. ஏண்டி இப்படி பண்றான்? யாருக்கு தெரியும்? அவனை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா தலையில இருக்க முடியெல்லாம் வெள்ளையா மாதிரி வேற பையனை லவ் பண்ண கஷ்டமாயிடும். போய் தூங்கு. குட் நைட். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். குட் நைட். 406 நெய்ய கொண்டு வா. 406 நீ பெரிய இன்ஸ்பெக்டர், நான் உனக்கு கான்ஸ்டபிளா? நீதான் நம்ம சொன்ன நான் போலீஸ் ஆகணும்னு. நான் உன்கிட்ட சொன்னது வாழ்க்கையில நீ பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும்னு. வாடகைக்கு ஒரு நாள் டிரஸ் எடுத்துட்டு வந்துட்டு அத போட்டுக்கிட்டு ஊர் சுத்தறதுக்காக இல்ல. மா, ஒரு நாளைக்கே டிரெஸ் போட்டதுக்கு இந்த கதி, தினமும் போட்டா அவ்வளவுதாமா? இன்னும் ஒரு வாரம் வாடகைக்கு எடுத்த டைம் இருக்கு, அதுவரை எவ்வளவு பாக்கணுமா பாரு, அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துறேன். சீக்கிரம் நெய்ய போடுமா, திருடன பிடிக்க போனோம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, உங்க அப்பாவோட புத்தி உனக்கு வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், முடியவே இல்ல. சே, சரி அப்பாங்கம்மா. கேபிள் டிவில வருவாரு, போய் பாரு. ஸ்ரீராமச்சந்திரனோட லக்கணத்துல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இத நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு சனி தோஷம் இருக்கு, அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க அப்பா, எங்க அப்பாவை பார்த்தா சனீஸ்வரனே சிரிப்பாரு போல இருக்க. கோயிலுக்கு ஆமா, உங்க அப்பாவுக்கு இது தவிர வேற என்ன வேலை இருக்கு? நோய் எதிர்காலத்தை பாக்குறத விட்டுட்டு ஊராரோட எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. போய் பாருங்க. நீ என்னடா இப்படி, அவர் என்னடா அப்படி, எனக்குன்னு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்திருக்கீங்க.
அம்மாவோட பேச்ச நீ கேக்காத. இத நான் ஏன் சொல்றேன்னா, நானும் உன் அம்மாவும் லவ் பண்ணது என்னமோ நிஜம்தான். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. நான் என் அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆனது ஆச்சு, ஆனால் என் எதிர்காலம் போயே போச்சு. இப்போ ஊர் எதிர்காலத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இப்படி ஒரு லவ் மேரேஜ். நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க எதிர்காலமே நல்லா இருக்கு. அட, சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்ன கௌசல்யா. இனிமே நம்ம எதிர்காலத்தை பத்தி பேசாத. உன் பையனோட எதிர்காலத்தை பத்தி நான் யோசனை பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த உலகமே இவனை கொண்டாடுற மாதிரி சாதனை பண்ண போறான். அப்பா, நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்கிட்டேன். இங்க பாருங்கப்பா, மழுப்பாப்பா கரெக்டா பதில் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிற என்ன, என்னோட பிரின்சி இந்தியன் எகனாமிக் ஃபோரம்க்கு செலக்ட் பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா படித்தப்பா ஆகணும், படித்த ஆகணும். ஓகே சார். அவன் காலேஜ் டாப்பர், பிரின்சிபால் அவனை செலக்ட் பண்ணியே ஆகணும்னு இருக்காரு. அவன் விஷயத்த விடுப்பா. இந்த டைம் ஃபோரம் நம்ம காலேஜில் தான் நடக்க போகுது. இன்டர்நேஷனல் ரெப்யூட்டட் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கெல்லாம் வரப்போறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக பண்ணி வைக்கணும். எனக்கு புரியுதா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம். வணக்கம் பிரின்சிபல் ஐயா. ஒரு நிமிஷம், யூ கேன் கோ நவ். ஓகே சார். என்ன சார், என்ன ஏதோ வர சொன்னீங்களா? நீ என்னப்பா, எல்லாரும் இருக்கும்போது மரியாதையை தரமாட்டேங்கிற? யாருமே இங்கே இல்லாதப்ப இவ்வளவு மரியாதை தரையப்பா? உன்னோட கேரக்டரையே என்னால் புரிஞ்சுக்க முடியலப்பா. நான் அப்படிதான் சார், டிஃப்ரெண்ட். எல்லாரும் மாதிரி நான் இருக்கக்கூடாதுல்ல சார். எல்லாருமே என்னை பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருக்கணும் சார். இப்பெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்க என்ன சொல்றீங்க? அது சரிதான்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா, உன்னை டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ஃபோரமுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்தா அந்த லெட்டர். ஐ தேங்க்யூ. எப்பா எப்பா, ஒரு நிமிஷம். நீ ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னோட துரதிஷ்டம், இந்த வருஷம் ஃபோரம் நம்ம காலேஜுக்கு தான் வந்திருக்கு. சூப்பர். வேற வேற காலேஜ்ல இருந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல இருந்து ரெப்யூட்டட் பர்சன்ஸ் எல்லாம் வர்றாங்க. உன் கைய நான் காலா நினைச்சு கேட்டுக்கிறேன்ப்பா. அப்படியா? தயவு செஞ்சு ஃபோரமுக்கு வந்து அட்டன் பண்ணாதப்பா. இந்த காலேஜோட மரியாதையை நீ காப்பாத்துப்பா. நீங்க தானே சார் என்ன செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லிருக்கீங்க? செலக்ட் பண்ணாம இருக்க முடியாதுலப்பா. நீ காலேஜோட டாப்பர், இல்லைன்னா காலேஜோட மரியாதை போயிடும். அதுக்காகத்தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி தயவு செஞ்சு வராம இருந்துரு. நம்ம காலேஜோட மானத்தை காப்பாத்து. ஓஹோ, கொலை வேண்டாம் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்றீங்க. டோன்ட் வரி சார், உங்க காலேஜ் எடுத்துருக்கிற நல்ல பேரை, நல்ல பேரை கெடுக்கிறது தான் என் மனசுக்கு நிம்மதியை தரும். நான் நிச்சயமா வரேன். என்ன அந்த போக போட? My dear students, welcome to the forum of Indian economy. In the program oda mukkiyamaana enna enna na nama youngsters kitta irukra pudhu pudhu ennangal, pudhu pudhu techniques nama desathoda development kaga eppadi use pananungiradhu da. In the program la 3 round irukku. உங்களோட நல்ல ஐடியாஸ் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க ப்ராஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம், மெடிக்கல், இன்ஜினியரிங், காமர்ஸ், எனி டிகிரி. ஆனா அது நம்ம தேசத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. Now our first candidate, Tejas. Good morning everyone, I am Tejasvi. I am here to explain about my project and I am from Hubli. This is the most complicated project what I am going to exhibit in front of you. This plan is regarding industrialization of India, which requires crores of money for the betterment of infrastructure of industry, well, which we cannot afford. Thank you very much. Hi, I'm Madhu from Global College. Today I'm here in front of you. Hi, I'm Sandeep. Now I'm here to share about my project, which is related to a banking system. As you all know, our country has one of the best... Mr. Sharath. Mr. Sharath from Global College. Hey, look, he's sleeping. Shh. உனக்கு என்ன சும்மா இரு. Mr. Sharath, last 3 தடவை உங்க பேரை கூப்பிட போறேன். Or else your name will be eliminated.
வேண்டாம், அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கட்டும். அவனுக்குலாம் அதான் யூ சீ மிஸ்டர் ஷரத். இப்படி இல்ல, நான் எழுப்புவா. வேண்டாம், நீ எழுப்ப கூடாது. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் போய் வேணாம் சொல்ல, நான் பாத்துக்கறேன்றல்ல. மிஸ்டர் ஷரத் ஃப்ரம் குளோபல் காலேஜ். ஷரத், 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 ஷரத். மிஸ்டர் ஷரத், திஸ் இஸ் தி லாஸ்ட் கால் ஃபார் யூ ஆர் எல்ஸ் யூ வில் பீ எலிமினேட்டட். ஷரத், Mr. Sharad from Global College. Get up. I'm present, sir. God. Look at him. Crazy. காலையில பொங்கல் சாப்பிட்டு வந்தனா, அதான் கொஞ்சம் லைட்டா தூங்கிட்டேன். இங்க இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ஓ அப்படிங்களா? என்னோட பேரு சரத். நான் இப்ப இந்த காலேஜ்ல காமர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மேடைக்கு வந்து எல்லாரும் அரை மணி நேரமா கோடி கணக்கில் துட்டு இருந்தா இப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படி பிசினஸ் பண்ணலாம்னு என்னென்னமோ புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒருத்தருமே சொல்லல. அதான் நான் லைட்டா தூங்கிட்டேன். எனக்கு அதிகமாலாம் டைம் வேணாம், சிம்பிளா என் விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஓ அது எப்படி? நம்ம நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு சார்? 120 கோடி. அது ஒண்ணுதான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தோ ஒவ்வொரு ரூபாவை நம்ம எப்படியாச்சும் வாங்கிட்டோம்னு வைங்களேன், 120 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். அதை தவிர வேற ஏதாவது நமக்கு வேணுமா என்ன? இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி நடக்கும்? அதுக்கு என்ன நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுங்க, அப்ப சொல்றேன். ஓகே ஓகே, எனக்காக வெளியில் ஒரு உலகமே காத்துட்டு இருக்கேன். பாய். இதெல்லாம் ஒரு பிளானா? நீடா பாராட்டிக்கணும். Thank you, thank you, thank you. கலக்கிட்டீங்க. Thank you. சமயம் இருந்தது. That's a very good project, Mr. Sharad. இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி கேண்டிடேட் மிஸ் ஸ்வாதி. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஹாய், நான் ஸ்வாதி. ஐ எம் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். மிஸ்டர் ஷரத் சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி. அதை தான் நம்ம மேன் பவராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரோட ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். In order to do that, we have to make sure that every facility is available in every part of the country, so that any person, rich or poor, is able to get that facility in any part. Thank you all very much. உங்க எல்லாரோட ரிசல்ட்ஸ் இங்க நாங்க நோட்டீஸ் போர்டல போடுறோம். அப்புறம் உங்க மொபைலுக்கு SMS அனுப்புறோம். Thank you all once again. You all can leave now. இஷ்வாதி, அந்த மெண்டல் எதுக்கு நீ எழுப்பி விட்ட? அவனை மட்டும் நீ எழுப்பாம விட்டுந்த ஃபோரம விட்ட எலிமினேட் பண்ணிருப்பாங்க. நோ மது, அப்படிலாம் இல்ல. அவனை எழுப்பினாதானே அவனோட ஐடியா என்னன்னு நமக்கெல்லாம் தெரியும். I think he is pretty brilliant. எவ்வளவு சிம்பிளா அவன் ஐடியாவை சொன்னா பார்த்தல. நான் மட்டும் அவனை எழுப்பாம இருந்திருந்தானா ஒரு பிரில்லியன்ட் பிளான நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஆமாமா, நீ அவனை எழுப்பி விட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆச்சும் உன்கிட்ட சொன்னானா அவன்? இல்ல, பட் மோஸ்ட்லி நான் பண்ண ஹெல்ப்ப அவன் நினைச்சுட்டாத இருப்பான்ல. ஷரத், ஷரத், வேக் அப். ஷரத், ஷரத், ஷரத் கூப்பிடுறாங்க. ஷரத்,
சரத் அப்பா என்ன சரத் உங்களுக்கும் அம்மாவுக்கும் லவ் மேரேஜ் தானே எங்க ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ் தான்ப்பா இப்பதான் அவ அத மறந்திருக்கா நீ மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டுறாத இந்த நடுராத்திரி நேரத்துல எங்க லவ் ஸ்டோரி நான் சொல்லணுமா அது இல்லப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவை பாக்கும்போது அவங்க உங்க கண்ணுல கனவுல தண்ணில எல்லாம் மோகினியா வந்தாங்களாப்பா ஆமாப்பா மோகினியா தான் வந்தான் அப்பா அப்படித்தான் இருந்தா இப்பவும் அப்படித்தான் இருக்கா நாளைக்கு நான் செத்து போனாலும் என்ன திட்டுறதுக்கு ரெடியா இருப்பான் அப்படி இருக்கிறவங்கள தான் மோகினின்னு சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் நடக்குது உனக்கா மோகினியா நாளைக்கே ஆஞ்சநேயர் சாமியோட தாயத்தை உனக்கு கட்டணும் பெரிய காதல் என்னென்னமோ ஆகுது தூக்கமே வர மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கு எதுவுமே தெரியல எழுப்பி விட்டால அப்படியே ஆகட்டும் நாளைக்கு அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் நாளைக்கு அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட வேண்டியதுதான் இந்த பொண்ணை இப்ப நான் எங்கன்னு போய் தேடுறது இந்த பொண்ணுங்களை எப்படி திட்டணுங்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்ச ஆனா அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு நாமளே வழிய போய் அவளை தேடி கண்டுபிடிக்கணுமா என்ன சரி விடுறாப்பா ஹாய் தேங்க்ஸ் எதுக்கு அது நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பெட்ல இருந்து எழுப்பி விட்டீங்களா அதுக்குதான் பெட்ல இருந்து எழுப்பினா What a comparison. Sorry. I'm Swati, medical student. வணக்கம் சரத் தெரியுமே தெரியும் நம்ம ஒரு காஃபி சாப்பிடலாமா இல்ல 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 வேணா 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 வேண்டாமா ஓகே காஃபி உடம்புக்கு சூடுங்க ஆனா கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா ஷூர் ஒரு விஷயம் தெரியுமா கரும்பு ஜூஸ் காஃபியை விட ஹீட் அப்படியா பரவாயில்ல விடுங்க உடம்புக்கு சூடு நல்லதுதான் அப்புறம் சொல்லுங்க என்னன்னு உங்களை பத்தி எதுக்கு அது நானு நேத்துல இருந்து உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி உங்களை பத்தி தான் கவனிச்சுட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா தெரியுறீங்க அதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு ஜஸ்ட் கியூரியஸ் நினைக்கும் போது கண்டிப்பா நீங்களும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பர்சன் தான் தேங்க்ஸ் இதே சந்தோஷத்துல இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா வேண்டாம் வேண்டாம் எனக்கு போதும் நான் எவ்வளவு ஆச்சு 20 ரூபானே 20 ரூபாதானா கொடுத்துருங்க ட்ரீட் உங்களோடதாச்ச அப்புறம் இதே காஃபி டே போயிருந்தா 200-300 செலவாயிருக்கும் ஆனா இதே இங்க 20 ரூபால முடிஞ்சு போச்சு எவ்வளவு சேவிங் பாருங்க வாங்க சரத் நீங்க ஏன் இந்த லவ் கேர்ள்ஸ் எல்லாரையும் வெறுக்கிறீங்க
அப்படின்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னாங்க? கேள்விப்பட்ட யாரோ ஒரு சில சமூக விரோதிங்க என்னை பத்தி தப்பான விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்கனாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன், ஆனா லவ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் தாங்க. ஏன் அப்படி? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உண்மையா லவ் பண்ணலான்னு யோசிச்சா இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் பசங்களுக்கு டிமிக்கி கொடுக்குறவங்களா தானே இருக்கிறாங்க. பாவம் நம்ம அப்பாவி பசங்க அந்த பொண்ணுங்க சொல்றதெல்லாம் நம்பி உயிரையே விட்டுகிட்டு இருக்கானுங்க. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? இந்த லவ்ங்கிறது குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ற மாதிரி, அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள மொத்தமா உருகி குச்சி மட்டும் தான் கையில இருக்கும். அதை வச்சுக்கலாமா, தூக்கி போட்டுடலாமா, வச்சுக்கிறதா இருந்தா எங்க வச்சுக்கிறதுங்கிறது தான் பசங்களோட லைஃப் லாங் கன்ஃபியூஷன். அதான் எப்பவுமே நான் கப் ஐஸ் மட்டும் சாப்பிடுவேன். இந்த பாருங்க, இந்த லவ்ங்கிற பிரம்மாஸ்திரம் பசங்க மேல பாயும் போது முதல்ல காலியாகிறது பசங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் தான். இந்த லவ் பசங்களுக்கு சக்சஸ் ஆனாலும் பிரச்சனை தான், ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை தான். சக்சஸ் ஆச்சு ஹோட்டலு, ஃபிலிமு, டின்னரு, கிஃப்ட்டு, மொபைல் பில்லு, பெட்ரோல்னு நிறைய செலவு பண்ணோம். இதே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பிராண்டி, விஸ்கி, சிகரெட்டு, கஞ்சா, பாலிடாயில்னு செலவு பண்ணோம். மொத்தத்தில் லவ் ஃபெயிலியரோ சக்சஸோ பாழா போகிறது பசங்க மட்டும்தான். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு சரத். காதலுக்காக ஷாஜஹான் தாஜ்மஹாலே கட்டினார் தெரியுமா? அப்படி வரீங்களா நீங்க? எனக்கு தெரியுங்க தப்பு ஷாஜகான் மேல இல்ல, அவர் கூட இருந்த யாராவது ஒருத்தர் காதல பத்தி இப்படி சொல்லிருந்தாங்கன்னு வைங்களா, ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டியிருக்க மாட்டாரு, ஒரு செங்கலை கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாரு. நான் சொல்றேன், இந்த பாருங்க டாக்டர், இந்த காலத்துல உண்மையான காதலுக்கு மதிப்பில்ல. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் எப்படி தெரியுமா, சாம்பிராணியில வர்ற புகை மாதிரி, எங்கெல்லாம் புகையை காட்டுறோமோ அங்கெல்லாம் கமகமன் இருப்பாங்க. எப்ப பசங்க புகையை காட்டுறது நிறுத்துறாங்களோ அப்புறம் பசங்களுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்து பின்னாடி புகை வர வச்சிடறாங்க. பாதி உசுறு போயிடும். கரும்பு ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா காசு கொடுத்தீங்கல்ல, அதுக்குதான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இல்ல வேண்டாம். ஒரு பொண்ணு கையால கரும்பு ஜூஸ் ஃப்ரீயா வாங்கி கொடுத்தா அது பசங்களுக்கு அவமானம். நீங்க இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்லையா? லவ் நானே? ஐயோ சான்ஸே இல்லைங்க. இந்த லவ் பண்ற பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, லவ் வந்துருச்சுன்னா லவ் பண்ற பொண்ணுங்க கண்ணு முன்னாடியும் கனவுலையும் வந்து நிப்பாளுங்கன்னு. அதனால அப்படின்னா அந்த மாதிரி எந்த பொண்ணையும் நான் கண்ணு முன்னாடியும் கனவுலையும் பார்த்தது நமக்கு இதெல்லாம் செட் ஆகும். சரத், காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு இங்கடா பண்ணிட்டு இருக்க, என்னடா கையில சிகரெட் எல்லாம் வச்சிருக்க? ஆஞ்சநேயர் சாமி கோயில் இருந்து தாயத்து உனக்காக கொண்டு வந்திருக்கேன், இந்த கட்டிக்க. இது எதுக்கு? நேத்து நீ நடுராத்திரியில யாரோ ஒரு பொண்ணு கனவுல உன்னை வந்து எழுப்பி விட்டுடான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தியே, அதுக்காகத்தான் நான் இந்த தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிக்கோ. பண்ணிருக்காங்க. Congratulations. Thank you. Hey, நானு செலக்ட் ஆயிட்டேன் பாருங்க. அப்படிங்களா? கங்கிராஜுலேட் பண்ண மாட்டீங்களா? இப்ப சொல்றதுக்கு எனக்கு மூட் இல்ல, நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். ஓகே. அப்புறம் இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நின்னீங்கன்னா உங்க முடிய சரி பண்ணிக்கோங்க, சரியா? அதையும் நான் சொல்ற மூட்ல இல்ல. நாம ஏன் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம்? என்ன முட்டாள் ஆயிட்டானா? எதுவுமே சரியில்லை, விடுங்க. ஹலோ ஹலோ, என்ன? சரி ஓகே பை, கேட்டுச்சா? அதையும் நான் சொல்ற மூட்ல இல்லங்க, நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். ஓகே பை. இங்க இருந்து அப்புறம் நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன், இடத்த காலி பண்றேன். தேங்க்யூ பா. பொறுமை
இத பாருப்பா. இப்ப சொல்ல, அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? ஆமா. கன்னிங் ஃபாதர், இந்த சரக்கை ஊத்தி கொடுத்து அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. அட, அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் இப்ப விஷயத்த சொல்ல? அது வந்து அப்பா, அவ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, தூங்குறவங்கள கிச்சு கிச்சு முட்டி எழுப்புற வேலை. அந்த கிச்சு கிச்சா? இதோ இங்க இருக்கிற என் பையனுக்கு ஸ்பெஷலா கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு எந்த சீனும் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, எல்லாமே சரியா போயிடும். என்ன சரியா போகும்? அந்த மென்டல் கூட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்க. எதுக்கும் ஒரு தடவை உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் நல்லா செக் பண்ணிட்டு வரணும். கமான் மது, நீங்கெல்லாம் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. He is very nice, but straightforward. அதான் உங்களுக்கு எல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரியுது. You know, நான் இது வரைக்கும் எந்த பையன்கிட்டயும் இவ்வளவு நேரம் பேசினதே இல்ல, பட் இவர் மட்டும் என்ன ஏதோ டிஸ்டர்ப் பண்றாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன, நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? Are you mad? Yes, you are mad. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழ்க்கை பூரா வாழ போறேன்னு என் மனசுக்கு தோணுது. அப்படியா? அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணவே இல்ல? இல்லன்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறதுனால என்ன வரப்போகுது? உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீ அவகிட்ட விழுந்துட்ட. You madly love with her. உங்க அம்மாவை பார்க்கும் போது நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். அப்பா, இதே சரக்க கையில வச்சுக்கிட்டு எத்தனையோ பேரு இந்த லவ் இதெல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லிருக்காங்கல்ல. உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல விரும்புற சரத், நல்லா ஞாபகம் வச்சுக்க. காதல் பண்ண முடியாதவங்க மட்டும்தான் எப்பவுமே காதலை பத்தி தப்பா பேசுவாங்க. ஆனா உண்மையாவே காதல் பண்றவங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க தெரியுமா? என்ன பாரு, நீயும் இப்ப ஹாப்பியா இருக்க. வாய், பிகாஸ் யூ ஆர் இன் லவ். சிரிக்கும் போதே இங்க இருந்து போயிடுங்க, அப்புறம் நான் டீல் பண்ற விதம் வர்ற மாதிரி இருக்கும். உனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சு, நான் முன்னாடி போறேன், நீ ஜாக்கிரதையா கீழே வா. கீழே விழுந்துடாத. Don't fall. Fall in love. அப்பா, எனிவே நீ அவனை லவ் பண்றது ரொம்ப நல்லது. தூக்கம் வருது, நீ போய் தூங்க, நான் வரேன். சரி. அந்த டாக்டர் பாப்பா மேல எங்க அப்பா சொன்ன மாதிரியே எனக்கு லவ் வந்து தொலைச்சிருச்சா என்ன? போன் நம்பர் இருந்தா கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கலாம். இந்த கன்ஃபியூஷனுக்கு பதிலா அவங்கிட்டே போன் பண்ணி கேட்டிரலாம். நோ, நான் நோ, நோ வே, நோ சான்ஸ். நான் அவகிட்ட விழவே மாட்டேன். சோ டியர் கேண்டிடேட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 100 பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க, ஆனா செகண்ட் ரவுண்ட்ல வெறும் 10 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. இங்கிருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். The levels of difficulty is just increased. And by the way, naanga sonna maadhiri the most difficult and the most different project ku naanga ipo award kudukka porom. And that award goes to Miss Swati. Huh? Congratulations Miss Swati. Swati, please stage ku vaanga. Thank you. Congratulations. Thank you sir. Thank you. நினைச்சேன்.
பண்ணிட்டு இருக்கேன். பேக் பிடி, வா போலாம். நீ போ, நான் வந்துடுறேன். 5 minutes, just 5 minutes. ஆ, இப்ப நீ வரியா? சீக்கிரம் வந்துரு. ஷூர், பாய். சாரி, முடி பின்னாடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி பழக்கம் ஆயிடுச்சு. அதை விடுங்க, நல்லதாங்க இருக்கு. ஒரு நிமிஷம், உங்க ஃபோன் நம்பர் தருவீங்களா? எதுக்கு? அது ரெண்டு பேரும் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்கோம். ஸோ ஏதாவது டவுட் வந்ததுன்னா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணலாம்ல. நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன டிஸ்கஷன் தேவை இருக்கு? ஓகே, பாய் 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 பாய். அது இந்தாங்க இந்தாங்க, நம்பர் எழுதிக்கோங்க, இந்தாங்க பிடிங்க. ஒன்ஸ் அகேன் சொல்லுங்க. 12வது ஸ்தானத்துல சுக்கிரன், 9வது வீட்டுல சந்திரன். இனிமே என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரியே நடக்க போகுது. டேய், ஏன்டா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் அழுதுட்டு இருக்கேன்பா. அழுதுட்டு இருக்கியா? ஏன்டா? நானு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். எனக்கும் லவ் வந்துருச்சு. கடவுளே, டேய், ராத்திரி நேரத்துல இப்படி தலையில கை வச்சு அழுகிறது அபசகுணம். எல்லா பசங்க மாதிரி உனக்கு லவ் வந்துருச்சுன்னா அதுக்கு நீ சந்தோஷப்படணும் மகனே. அப்படியா? ஆமா, நான் சொன்னது நிஜமா போயிடுச்சு பாத்தியா. நான் உங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம பையன் கண்டிப்பா காதல விழுவான்னு. நம்ம வம்சத்தோட மரியாதையை நீ காப்பாத்திட்ட. நான் அந்த பொண்ணை பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் சுக்கரன், இந்த பக்கம் பார்த்தா சந்திரன், அந்த பக்கம் புதன், இங்கிருந்து பார்த்தா சனீஸ்வரன், ஜகமக ஜகா. உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. ஆமாப்பா, நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. அப்பா, அவ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லவே இல்லப்பா. காலையில ஒருத்தனை லவ் பண்றது, சாயங்காலம் இன்னொருத்தங்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லப்பா. அவ முதல் முறையா ஒரு பையனோட நம்பர் வாங்கியிருக்கான்னா ஏன் நம்பர் தான்ப்பா. அப்படியா? பாவம்ப்பா, அவளோட அவார்டையும் தியாகம் பண்ணி, பிரைஸையும் தியாகம் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாம்பா. ரொம்ப நாளும். இப்போ நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? ஸ்வாதி, உனக்கு எப்படி அவன் மேல லவ் வந்தது? You know how genuine he is? You know, அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க கூடயும் சரியா பேசினது கூட கிடையாதான். ஆனா என்கிட்ட மட்டும் எவ்வளவு அழகா பேசுறான் தெரியுமா? He's so cute. அவன் கூட இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி சாரி. அப்புறம்? அப்புறம் என்ன? முதல்ல அவகிட்ட அந்த மேட்டர் சொல்லணும். ஒருவேளை நான் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணன்னா, இவ்வளோ நாளாக காலேஜில் நான் கெத்த மெயின்டைன் பண்ண ஆட்டிடியூட்லாம் மொக்கே ஆயிடும்பா. அடச்சே, பாய மூடு. இங்கே பாரு, லவ்வில் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. காதலில் ஏமாத்துறவங்களுக்கு இடம் கிடையாது. காத்து போன ஃபுட்பால் மாதிரி மெதுவாக யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னோட விதி எப்படி இருக்குன்னா, நீ ப்ரப்போஸ் பண்ணனா அவ பண்ண போறா. அது அது அதான்ப்பா எனக்கு இப்ப தேவை. அது மட்டும் நடந்துச்சுன்னா இனிமே என் காலேஜ்ல நான் ஒன்னும் அவ பின்னாடி போல, அவ தான் என் பின்னாடி வந்தான்னு ஃபுல்லா பில்டப் பண்ணி என் ரேஞ்ச நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். அது இருக்கட்டும். அப்பா, அவ என்கிட்ட எப்ப லவ் யூ சொல்ல போறான்னு பார்த்து சொல்லுப்பா. நாளைக்கே சொல்ல போறேன் அவன் கிட்ட. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறேன். நோ ஸ்வாதி, இங்க பாரு, நான் அவனை லவ் பண்ணாதன்னு சொல்லியும் நீ பண்ண, இட்ஸ் ஓகே. ஆனா நான் சொல்றத கேளு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு.
அவன் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி செய். ஏன்னா அவன் ஒரு மாதிரியான ஆளு, வேணும்னா அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணட்டும். அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவானா? இங்க பாரு ஸ்வாதி, நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒருவேளை அவன் ஒத்துக்கலாட்டி உனக்கு தான் ப்ராப்ளம். அவன் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவான்ற கான்ஃபிடன்ஸ் உன்கிட்ட இருக்கா? ஆ இருக்கு. அப்படினா விட்டுற. ஓகேயா? ஓகே. அப்படினா எனக்கும் ஓகே. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாள்ல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அதுவும் நல்லதுதான். காதல் கைகூற வரைக்கும் காதலர்கள் தனிமையா தான் இருக்கணும். அதோட சுகமே தனி. இத நான் எப்படிப்பா உங்ககிட்ட சொல்றது? சரகு போட்டா காதல் வருது, காதல் வந்தா கவிதை வருது, கடைசியில ஜெயில் சாப்பாடு. எனக்கு நம்ம அந்த ஜெயில் சாப்பாடை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன். ஐ லவ் யூ ஸ்வாதி. ஐ லவ் யூ சரத். சோ டியர் கேண்டிடேட்ஸ், செகண்ட் ரவுண்ட்ல வெறும் 5 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கீங்க. அண்ட் அவுட் ஆஃப் தீஸ் தி பெஸ்ட் பிரசன்டேஷன் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் சரத். குட், கங்க்ராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொன்னேன்ல மது, அவனுக்கு தான் அவார்ட் கிடைக்கும்னு. ஹி இஸ் சோ இன்டெலிஜென்ட். யூ நோ வாட் ஹேப்பன்ட்? ஹே டாக்டர். மது அவர் வந்துட்டாரு, நான் அப்புறம் கால் பண்றேன். பை. ஹாய். ஆக்சுவலா இந்த செகண்ட் ரவுண்ட் அவார்டு உங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? அவ்வளோ நல்லா இருந்துச்சு உங்க பிரசன்டேஷன். எந்த விட உங்களோட பிரசன்டேஷன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லங்க, அங்க இருக்கிறவங்க தத்தின் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. இந்த ஈவெண்ட்க்கு மட்டும் நான் ஜட்ஜா இருந்தா உங்களுக்கு தாங்க நான் அவார்ட் கொடுத்துருப்பேன். சோ லிட்டரலி இந்த அவார்ட உங்களுக்கு தான் கொடுக்கணும். இல்ல இல்ல, இந்த அவார்ட் உங்ககிட்ட தான் இருக்கணும். இட்ஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. லைஃப்ல நான் இதுவரைக்கும் யாருக்குமே எதையும் விட்டு கொடுத்தது இல்ல. இப்ப இத நான் விட்டு கொடுக்கறேன்னா இதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு. அப்புறம் இந்தாங்க இதை பிடிங்க. இதை நீங்க பிடிக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். Thank you. சரி, கரும் ஜூஸ் குடிக்கலாமா? எனக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கு. என்னது, சளி பிடிச்சிருக்கா? அப்போ விக்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், டேப்லெட் இருக்கு, வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம். I'm okay. Okay, perfectly all right. அது இருக்கட்டும். நீங்க என்ன இவ்ளோ கேர் பண்ணிக்கிறீங்க? அது 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 ப்ளீஸ் சரத் சொல்லிடுங்க. கண்ட்ரோல் கேரியர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்கு சலினோனா டாக்டர் கிட்ட கூட்டி போகணும்னு தோணுச்சா? அதனாலதாங்க கேட்டான். வேற ஏதோ டேய் அருமையா கேட்ச் பிடிச்சிருக்கிய ப்ரோ. மேலே மட்டும் பட்டு இருந்துச்சு. யாரா இந்த சின்ன பையன்? மேல கீரல் பட்டா கோவம் வந்துருமா? இப்ப என்ன பண்ணுவ? ஒன்னதான் கேக்குறேன், இப்ப என்ன பண்ணுவ? Thank you.
டேய் இவன் தான்டா. டேய் இப்ப வரா பாக்கலாம். என்னடா ஹீரோ பயப்படுறியா? கையில பொருளை பார்த்ததும் பயந்துட்டியா? இப்ப வரைக்கும் பயந்ததே கிடையாது. நான் அடிக்கிற அடி எல்லா தலையிலும் விழுற இடி. நல்லா கேட்டுக்கோ, நான் லவ் பண்ற பொண்ணுக்கு கண்ணில் ஒரு தூசி கால்ல ஒரு முள்ளு குத்துச்சேன்னு பையன். ஏன் அவளோட அப்பாவே அவளை அடிச்சாலும் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அப்படிப்பட்டவளை என் கண்ணு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே காயப்பட்டு உனக்கு எல்லாம் கையா இருக்க கூடாதுரா. சரத் ப்ளீஸ். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் ஹாஸ்பிடல் போ. ஏங்க உங்க கையில இருந்து அவ்வளோ ரத்தம் போயிட்டு இருந்தது, அதை டாக்டர் கிட்ட காட்டுறத விட்டுட்டு ஃபைட்டை பார்த்துட்டு இருந்தீங்க. இல்ல பாருங்க, டாக்டர் கொடுத்த மருந்தா ஒழுங்கா டைம்க்கு சாப்பிடுங்க. ஒழுங்கா டைம்க்கு நீங்க ஐயோ சாரி, பழக்க தோஷத்துல பண்ணிட்டேன், சாரி. இட்ஸ் ஓகே, விடுங்கங்க. இட்ஸ் ஓகே. அதற்கட்டும் நீங்க ஏன் என்னோட ஹேர் கரெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க? அது எதுக்குன்னா, அந்த முடிக்கு என் லைஃபை கெடுக்கிறதுக்கான 10 பொருத்தமும் சரியா பொருந்தி இருக்கு. எப்படி? இப்ப மூடலங்க, நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சொல்றேன். பை சரத். நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்படியா? இது புதுசா இல்ல இருக்கு. எப்படி? இன்னைக்கு மூடல, நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது சொல்றேன். பை. இதுக்கு மேல முடியாதுப்பா, நாளைக்கு நான் சொல்லிட்டு போறேன். ஐ லவ் யூ சரத். என்னால முடியலையப்பா. அப்பா ஜோசியத்தை கேட்டு நான் பேஸ்டா போயிடுவேன். நாளைக்கு அவகிட்ட சொல்லிடுறேன். நானே அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல போறேன். வாடாங்க. என்ன மச்சான்? அவகிட்ட அவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தியடா. என்ன பேசிகிட்டு இருந்த அப்படி? உனக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ல. நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோன்னு உனக்கு தெரியும் தானடா. சென்டரில் வந்து சைட் ஸ்டாண்டை போட்டு நிற்கிற சேஃப்டி பின்னை வச்சு உள்ளே இறக்கிறோம் பார்த்துக்கோ. புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ்டா. அவளே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இதுக்கப்புறம் நீ அவகிட்ட இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னு வைக்கும் கிளம்புடா, கிளம்புறா, கிளம்பு. லவ் கெடுக்கிறதுக்கே கிளம்பி வரானுங்க பாரு. இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன். மொத்த முடிய ஸ்பாயில் பண்ணிட்டோம். என்னாச்சு? சரத்தியே இன்னும் வரல, ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? நான் ஏன் பண்ணணும்? ஸ்வாதி, ஒரு ரோமியோ மென்டல்னு ப்ரூஃப் பண்ணிட்டான். ஏ என்னாச்சு? நீ இன்னைக்கு சந்தீப் கிட்ட பேசிட்டு இருந்தியா? அவன் என்கிட்ட ஏதோ கேட்டான், நான் பதில் சொன்னேன். அதான், நீ சந்தீப் கிட்ட பேசிட்டு இருந்தத சரத் பார்த்துட்டு அவனை பயங்கரமா அடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, வான் பண்ணி வச்சிருக்கான் உன்கிட்ட இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா. பாவம், சந்தீப் தான் அதை என்கிட்ட சொன்னான். அப்படியா? ஆமா ஸ்வாதி, அதுக்குதான் நான் உன்கிட்ட சொன்னேன், அவனை லவ் பண்ணாதேன்னு.
இப்பவே இவ்ளோ கஷ்டப்படுத்துறானா? இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. உன்னோட இஷ்டம்தான். நான் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகல. நீ ஒரு இன்டெலிஜென்ட், அதனால செலக்ட் ஆயிட்ட. ஸ்வாதி, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இதெல்லாம் அதுக்கப்புறமா. இல்ல மது, பட் ஸ்வாதி, முதல்ல நீ ரூமுக்கு போ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். சரத் ஏன் இப்படி பண்ணாரு? ஏர்போர்ட்டுக்கு போறவெல்லாம் ஏரோப்ளைன்ல தான் போக போறான்னு நாம ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்கணும்? அவகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்கிறத வச்சு அவளை காதலிக்கிறாங்கன்னு நாம ஏன் தப்பா நினைக்கணும்? அதனால அவனுக்கு ரெண்டு போடு போட்டது கரெக்டு தான்டா. அவனுக்கு ஏதாவது அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை விட்டுருவான். ஐயோ, அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சு ஃபைனல் ரவுண்டுக்கு ப்ரிப்பேரே ஆகல. இப்ப அந்த வேலையை உருப்படியா பார்க்கலாம். ஹலோ, ஸ்வாதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது, ஆக்சிடென்டா? எஸ், ஸ்வாதின்னு ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தேர்ட் ரூம். தேங்க்ஸ் சார். உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கையும் காலுமே ஓடல. பட் கிளி எங்கேயுமே பெருசா அடிபடல. சரி, நல்லா ரெஸ்ட் எடு, ஃபைனல் ரவுண்ட் வேற வரப்போகுதுல. ஆமா ஆமா. சரத், நானு உன் கையால் அடி வாங்கினா, அதுவும் இவனுக்காக? எனக்கு போய் நான் ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் மத்தவங்கள மாதிரிதான். கையை காலனு எல்லாத்தையுமே தொட்டுக்கிட்டு உலகத்துல நல்ல பொண்ணுங்களும் இருக்காளுங்கன்னு ஏமாந்துட்டேன். சொல்லும் தாண்டிங்க வந்த, சொல்லாம விட்டது நல்லா போச்சு. ஏதோ ஒண்ணு கொடுத்தல. சரத், அவளை நான் சுத்தமா மறந்து போகணும். ஸ்வாதி, என்னாச்சு உனக்கு? நீ எங்க போக போற? நான் ஊருக்கு போறேன் மது. அவ இருக்கிற இடத்துல என்னால இருக்க முடியாது. ஸ்வாதி, நில்ல. ஸ்வாதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஸ்வாதி, யங் குளோபல் லீடர்னு பேர் எடுத்திருக்கிற நம்ம இந்தியாவோட பிசினஸ்மேன் சரத், யாரும் எப்பவும் வாய்ப்புக்காக காத்திருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த வாய்ப்பை நாமளே உருவாக்கி நம்ம பிசினஸ பெரிய அளவுல கொண்டு போகணும்னு அவர் சொல்றாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணம். நீயும் வாழலாம்.
ஹலோ சரத், மகனே எப்படா இருக்க? நல்லா இருக்க. ஆனா என்ன ஆனா என்னன்னு சொல்லுப்பா, என்ன விஷயம்? அப்பா, நான் சுவாதி விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டணும்னு தோணுதுப்பா. அவ என் கூட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நான் அவளை அன்னைக்கு அடிக்க வேண்டியதாயிடுச்சுப்பா. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அது என்னோட தப்பு தான், என்னோட தப்பு தான்ப்பா. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பி வா, புதிய வாழ்க்கையை நீ ஆரம்பி. முடியாதுப்பா, என்னோட முதல் காதல்ப்பா, என்னால் அவளை மறக்க முடியாதுப்பா. ஓகே, நான் பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஒரு நிமிஷம் சார். யா சாரி சார், அந்த மீட்டிங்கை இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சார். ஐ மீன் டே ஆஃப்டர் டுமாரோ. பட் சம்திங் எனக்கு 15th மார்ச்சா? ஆமாம் சார. ஓகே சார். எனக்கு ஸ்வாதியோட பர்த்டே ஆச்சு, உனக்கு விஷ் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ, யாரு? சரத். சரத் சொல்லுங்க. Many happy returns of the day, Swati. Thank you. எப்படி இருக்கீங்க டாக்டர்? அது வந்து நீங்க என்ன ஒரு வேளை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு உள்ளுக்குள்ள பயம் எனக்கு. காதல் அதான் அன்னைக்கு உங்களை நான் அடிச்சிட்டேன். I love you, Swati. எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்க மேல வந்ததில்லை. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஓ ஓகே. I love you, Sharon.
நண்பா, கோயம்புத்தூர்ல நம்ம இந்தியாவோட பிசினஸ்மேன் சரத்தை அடிச்சிட்டாங்க போல. என்னையா அது சாங்கியால பேப்பர் விறுவிறுப்பா விக்குது? இந்தியாவின் பிரபலமான பிசினஸ்மேன் சரத் அவர்கள் தாக்கப்பட்டார். யார் பண்ணிருப்பாங்க? கோயம்புத்தூர்ல அவரோட ஃப்ரெண்ட் கல்யாணத்தை முடிச்சிட்டு வர வழியில மர்ம நபர்களால் தாக்கப்பட்டிருக்காரு. மர்ம நபர்களால் அவர் தாக்கப்பட்டார் என்று போலீஸ் இருக்கின்றன. இன்னும் சரியான தகவல் கிடைக்கவில்லை. கோயம்புத்தூரில் உள்ள பிரஸ்டீஜியஸ் ஹாஸ்பிட்டல்ல சரத் அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. பத்திரிக்கையாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் பத்திரமா அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இது சம்பந்தமா நம்ம கிட்ட ஆஸ்பத்திரியில இருந்து ரவிசங்கர் அவர்கள் பேசுறாரு. அடடா, என்னாச்சுமா? நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. வாங்க, வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நோ நோ, நான் இவர் கூடவே இருக்க. இவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவரை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வாங்க வாங்க. நீங்களே டாக்டரா இருந்துட்டு உங்க ஹெல்த் பத்தி கவலைப்படாம இருந்தா எப்படி? ப்ளீஸ் டோன்ட் வரி அபௌட் ஹிம். சிஸ்டர், குளுக்கோஸ் ரெடி பண்ணுங்க. டாக்டர், அவருக்கு எப்போ வேணாலும் சுயநினைவு திரும்பலாம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். ப்ளீஸ் பார்த்துக்கோங்க. ஸ்வாதி, ஸ்வாதி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, கம் டவுன் கம் டவுன். தயவு செஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஷி இஸ் ஓகே, பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இங்கே தான் இருக்காங்க பாருங்க. மிஸ்டர் மிஸ்டர் சரத், ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக போங்க. இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் எல்லாம் சரியாக போயிடும். டோன்ட் வரி, இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க. இனியும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. யூ நீட் ரெஸ்ட். நான் நல்லா இருக்கேன் சார். ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளுங்க. மீடியாக்காரங்க எல்லாம் இருக்காங்க, உங்களுக்காக வெளியில வெயிட் பண்றேன். சாரி சார். ஓகே, நீங்க பதட்டப்படாதீங்க, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். ஓகே, வாங்க எல்லாரும் வாங்க. ப்ளீஸ் மத்தபடி வேற எதுவும் இல்ல. நாம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. Thank you.
சரத் பாப்பா. டேய் ஒரு நிமிஷம்டா. ஆ முடிஞ்சது. பா 100 வருஷம் நீ சபை மிஸ் பண்ணப்பா. இன்னும் இவ மரக்கல போட்டிருக்கு. ஆ வரேன் வரேன் வாங்க வாங்க. ஸ்மைல் ப்ளீஸ். வேற ஏதாவது விசேஷம் இருக்காப்பா? பிபி சுகர்லாம் கண்ட்ரோல்ல இருக்குல்ல? அம்மா அப்பாவுக்கு ஆயில் ஃபுட் எல்லாம் ஜாஸ்தி கொடுக்காதீங்க. ரெண்டு பேரும் ஹெல்த் மேல கவனமா இருங்க. ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சு, ஜாகிரதையா இருக்கணும். உங்க அப்பாவுக்கு ஆயில் ஃபுட் கொடுக்காம இருக்கிறதுனால பிபி சுகர் குறையாதுப்பா. அப்படியா? அது ஏன்ப்பா? உங்க ஜாதகத்துல ஏதாவது புதுசா கிரகம் எதுவும் வந்துருச்சா என்ன? கிரகங்களை வச்சு நம்ம பார்க்கும் போது காமெடி பண்ண இது நேரம் இல்ல. நீ பணமும் சம்பாரிச்சிட்ட, பேரும் எடுத்துட்ட, ஆனாலும் என்ன பிரயோஜனம்? நீ இன்னும் அந்த சுவாதிய மனசுல நினைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி அனுபவிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என் பையனை இந்த மாதிரி பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இங்க பாருப்பா, கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன். அப்பாவுக்கு 2 தடவை மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. கௌசல்யா, நீங்க சும்மா இருங்க. மனசுல வலிய வச்சுக்கிட்டு நாம எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்கிறது? எல்லாமே இருந்தோம், நமக்கு மனசுல நிம்மதி இல்லாம இருக்கு. இங்க பாரு சரத், 2 வருஷம் கழிச்சு இப்போதான் நாங்க உன்னை பாக்குறோம். இன்னமும் உன்னை காலேஜுக்கு போற பையனா தப்பா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், நீ இப்ப ரொம்ப வளர்ந்துட்ட. வளர்றது நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம். ஆனா சுவாதி இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா, அதனால அவளை நீ மறந்துட்டு அம்மா சொல்றது கேளுப்பா. அப்பதான் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், எங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு மருமக வேணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்ல. உன்னோட எதிர்காலத்துக்கு, உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. உன் அம்மாவோட பேச்சு கேளுப்பா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோப்பா. இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. கௌசல்யா, உன்னோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. சரிம்மா, நீங்க எந்த பொண்ண காட்டுறீங்களோ அதே பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தோஷமா இப்போ பாத்துக்கிட்டே இரு. ரொம்ப அறிவுள்ள பொண்ணா நான் உனக்கு பார்க்க போறேன். ஒரு வழிய ஒத்துக்கிட்டான். போயிட்டு வாப்பா. பாய். விவித பாரதி கோயம்புத்தூர். இதுவா? இன்னைக்கு எல்லாருமே அவளோட எதிர்பார்க்கிற டாக்டர் ப்ரோக்ராம் தாங்க நடக்குது. சோ வியூவர்ஸ், உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நாட்டு மக்களோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லாரிஸ் அண்ட் பஸ் டிரைவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராமும் இருக்கு. சோ லாங் டிரைவ் பண்றதுனால என்ன ப்ரோக்ராம் போடுவாங்கன்னு பார்த்தா இத போய் போடுறாங்க. நல்ல கவர்மெண்ட், நல்ல மக்கள் விளங்கிடும். சாப்பிட்டு பார்த்துருவோம்.
சிறப்பா இருக்குண்டா. உடம்புல எந்தெந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உடைஞ்சதுன்னு சீக்கிரம் போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டு. போ போ போ. சார் ரொம்ப நன்றி சார். இத பாருங்க, லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கு பையன் தான் பாடி கார்டா இருக்கணும். நம்ம கிட்ட அன்பை காட்டினா அன்பை திருப்பி காட்டிடணும், இல்ல கராத்தே பண்ணனா கராத்தே பண்ணித்தான் ஆகணும். சோ த மாரல் ஆஃப் த ஃபைட் இஸ் லவ் பண்ற பசங்க எல்லாருமே நிச்சயமா கராத்தே கத்துக்கணும். ஓகே சார், உங்க லவ்வர் ரொம்ப ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் சார். முதல்ல கிளம்புங்க. தேங்க்யூ சார். அவ லவ்வரை காப்பாத்துறங்கிற விஷயத்துக்காக ஏன் லவ் ஞாபகப்படுத்தி என் ஹார்ட்டையே டச் பண்ணிட்டியடா? நோ, இல்லவே இல்லை. நாராயண கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுவாத்திய மறந்தே தீரணும் கண்டிப்பா. இப்பதான் பழா போட பஸ் பிரேக் டவுன் ஆகணுமா என்ன? மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி வீட்டுக்கு போறது? அதோ கார் ஒண்ணு வருது. கொஞ்சம் நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, நிறுத்து. கடவுளே நமக்காக வண்டி அனுப்பி இருக்காரு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் டிக்கி ஓபன் பண்ணுப்பா, எங்க லக்கேஜ் எல்லாம் உள்ள வச்சிடுறோம். கபடி போலமா? என்னப்பா நீ லிஃப்ட் கொடுக்கறன்னு சொல்லிட்டு வண்டியை இப்படி நிறுத்தி வச்சிருக்கிய? இத பாருப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்க போற பையன் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஏனா பணம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் சீக்கிரமா போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். போப்பா போ. ஏன்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னவா?
நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயோ, நாங்க எல்லாரும் இல்லப்பா, நாங்க மூணு பேரும் வேலூர் போறோம். அந்த பொண்ணு சென்னைக்கு போக போகுது. ஓஹோ, நான் கூட அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். ஓஹோ, உங்களை நான் இறக்கி விட்டுட்டு போறேன். ஆஹா, கடவுளே, இந்த மழையில பஸ் ஸ்ட்ரைக்ல எங்களை காப்பாத்தனத்துக்கு கோடான கோடி நன்றி கடவுளே. ஏப்பா, இந்த வண்டியில நீ ஒருத்தனே போக போறியா? என்ன பண்றது, நான் ஒருத்தன் அப்படியா? இங்க பாருப்பா, நீ எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றியோ, நீ ஒருத்தனே ஓட்டுறதுனால பாக்கறதுக்கு இந்த கார் நல்லா இருக்காது. ரெண்டு பேரும் ஜோடியா போனாதான் பாக்க நல்லா இருக்கும். இங்க பாரு, என் வீட்டுக்காரு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் டூ வீலர்ல என்ன உட்கார வச்சுக்கிட்டு அடரு அடருன்னு வண்டிய ஓட்டுவாரு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மழை நின்னு போச்சானா, உங்க பேச்சு நின்னு போகலையா? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, நான் பேசுறது உனக்கு பிடிக்கல போல இருக்கு. அதோ அங்கதான் அங்கதான் நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுப்பா. அந்த போர்டு இருக்குல்ல, அங்கதான் இங்கதான் இங்கதான். சரசக்கா, மாரியக்கா, சீக்கிரம் இறங்குங்க. அது இவங்க ஏதோ வேற ஊர் போறதா சொன்னாங்க. அச்சோ, நீ ஏமா இங்க இறங்கிட்ட? நீ சென்னை வரைக்கும் போக வேண்டி இருக்குல்ல. வேண்டாம் பாட்டி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐயோ, நீ தனியா எப்படி போவ? போகிறதுக்கு வேற வழியும் இல்ல. பாக்க நல்ல பையனா இருக்கான். அவனை பார்த்தா ரேப் பண்ற பையன் மாதிரி இல்ல. ஒருவேளை அவன் உன்னை ரேப்பு கீப்பு பண்றான்னு வச்சுக்கோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு. அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் குடுக்கறேன்னு சொல்லு. அப்ப அவன் ஒத்துக்கிட்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். நல்ல பையன். இந்த மாதிரி பையன் எங்க தென்னாலும் கிடைக்க மாட்டாமா? ஐயோ இல்ல பாட்டி, அது இல்ல. நான் சொல்றது வந்து நீ எதையும் சொல்லாத. பஸ்காரங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க, பாழா போனவனுங்க. நீ வா, நான் சொல்றத கேளு. நீ வா, நான் சொல்றத கேளு. நீ வண்டியில உட்காந்துக்கிட்டு சென்னைக்கு போய் சேரு. உன் கற்புக்கு நான் கேரண்டி. ஏய், கண்ணடிய இறக்கு. ஏன் பாட்டி? என்னவா? இங்க பாருப்பா, என் பொண்ண ரொம்ப பாதுகாப்பா சென்னைக்கு கூட்டிட்டு போய் விட்டுடு. அப்புறம் நீ ஏதாவது தப்பு தப்பா யோசனை பண்ணன்னு வச்சுக்கோ, அவளுக்கு கராத்தே தெரியும். ஜாக்கிரத. கிளம்பு கிளம்பு. ரைட். இப்ப நம்ம பேச்சு கொடுக்க வாய்ப்பு இல்ல, பாட்ட போட்டு விடுவோம். ரேடியோ ஆஃப் பண்றீங்களா ப்ளீஸ்? இருந்து போட்டுமே, சிச்சுவேஷன் ஏத்த சாங்க. பசங்களோட ஹார்ட்டும் நாயோட வாலும் ரெண்டும் ஒண்ணுதான்டா. மறக்கணும்னு நினைச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கட்டி போட்டு வச்சாலும் கூட பொண்ணுங்களை பார்த்தோன்னே திமிரிக்கிட்ட ஓடி வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் யோசிச்சுட்டே வந்தேன் உன்னை நான் பர்மனெண்ட்டாக மறந்து போகணும்னு. ஆனால் பாரு, நீயே நேரில் வந்துட்ட. நீங்கள் சீக்கிரமாகவே சாக மாட்டீங்க. என்னடா இப்படி சொதப்பிரியே? எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். என்கேஜ்மெண்ட் எப்போ முடிஞ்சது? யார் எங்கேஜ்மெண்ட்? உங்க எங்கேஜ்மெண்ட் தாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே. நான் தனியாவே மங்களூர் போய்க்கிறேன், நீங்க போங்க. ஏ, ஒரு நிமிஷம் இருங்க. இதோ பாருங்க டாக்டர். அப்படின்னா இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகல போல இருக்க. ஒருவேளை எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சா, இல்ல அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையா? ஹலோ டாக்டர், நில்லுங்க. ஏ டாக்டர், டாக்டர், உங்க லக்கேஜ் உள்ள இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. நான் எப்படியாவது மங்களூர் போய்க்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. எனக்கு ரொம்ப தேவைதாங்க.
ஒரு நிமிஷம் இருங்க. அதான் சொல்லியிருக்காங்களே, புதுசா வந்த பொண்ணுங்க கிட்ட ஓவரா பேசக்கூடாதுன்னு. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு. இந்த வரங்க இன்விடேஷன். நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு போறீங்க? ஆமா. மது உங்களை இன்வைட் பண்ணிருக்காளா? மதுவா? யாருங்க அந்த மது? நான் என் ஃப்ரெண்ட் நாராயண கல்யாணத்துக்குள்ள போறேன். நாராயண் மது? ஓ மை காட், நானும் அந்த கல்யாணத்துக்கு தான் போறேன். அப்பா கடவுளே, உன்னோட லீலையா லீல. மரகணும்னு நினைச்சவள பக்கத்துல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி பஸ் ஸ்ட்ரைக்கையும் ஏற்படுத்தி எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரே கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கிற. சீக்கிரம் நாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெத்து எடுத்துருவோம் போல. அப்படித்தானே? ஒண்ணுல விடுங்க, இந்த பாருங்க, சீக்கிரம் கார்ல ஏறுங்க. உங்க இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் இதை தாங்க செஞ்சிருப்பேன். வாங்க. ஓகே, நான் வரேன். ஆனா ஒரு விஷயம், நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, அடைய டயலாக். தேங்க் யூ. என்கேஜ்மெண்ட்? நானே ஒரு தில்லாலங்கடி, என்கிட்டேவா? இத பாரு சுவாதி, ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்குள்ள வந்தேன்னு வையன். நீ ஒரு ராணி மாதிரி பின்னாடி, நான் ராஜா மாதிரி முன்னாடி, வாழ்க்கைய ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என் கல்யாணத்துக்கு நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. மாப்பிள்ள நான் இல்லடா, நீ தான்டா. உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்டா, நீ கவலைப்படாத. அதெல்லாம் இல்ல, என் பர்த்டே அன்னைக்கே ஃபோன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஆனா நான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அவன் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்வாதி, நீ என்ன பேசுற? யோசிச்சுதான் பேசுறியா? அவன் என்ன சொன்னா, உன்னை என்னெல்லாம் பண்ணன்னு நீ யோசிச்சுதான் பேசுறியா? என் வீட்டுக்கார்கிட்ட முதல்ல இதை பத்தி பேசணும். மது, இந்த ஷரத் அவருக்கு எப்படி ஃப்ரெண்டா நானு? இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்க போறேன். வாடா வா, என் ஊர் சாப்பாடு நீ சாப்பிட்டதே இல்லல, எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கியாடா. ஏய் மச்சான். டேய் என்னடா? ஆமா, அங்க எங்க போற சாப்பிடுறதுக்கு? அது உன்னோட சீட் இல்ல, அங்க இருக்க போற, அதான் உன் சீட். a special seat for a special person. டேய் நடுவுல போய் பாகவே கேவலமா இருக்கும்டா. நான் அப்படியே நண்பா நண்பா, நான் உனக்காக தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஐயோ செஞ்சு ஆள விடுறியா? ஹாய் சார். ஹாய். நீ இவ்ளோ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ ரொம்ப சிம்பிளா இருக்க. சரிடா, வரேன். ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ஓகே. ஏய் வயிறு நிறைய சாப்பிடு, எனக்கு திரும்ப எல்லாம் கல்யாணம் நடக்காது. சார், உங்க கூட உட்காந்து சாப்பிடுவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆமா, பக்கத்துல மட்டும்தான் சீட்டு காலியா இருக்கணுமா? ஃபுல் ஃபிலிம் ஸ்டைல். That is great. Thank you. எதுக்கு என்ன ட்ராப் பண்ணீங்கல்ல? அதுக்கு தான் தேங்க் யூ. இது எல்லாமே கடவுளோட செயல் தான். ஐயோ என்னாச்சு, பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஹலோ, இந்த சேர் மட்டும் தான் காலியா இருந்தது, அதான் உட்கார்ந்த. ரெண்டு வருஷமா என் இதயம் கூட தான் காலியா இருக்கு. சாரி. தெரியுமா? சும்மா சொல்லாதீங்க தம்பி, நீங்க பேட்டிங் பண்ணத டிவில கூட காமிச்சாங்களாமே. எனக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் தம்பி.
எல்லார்கிட்டயும் பெருமையா காமிச்சிக்கலாம்ல. நானு பேட்டிங் ஆனது டிவில வந்துச்சா? ஆமா, நான் இதுவரை கிரிக்கெட் விளையாடுனதே இல்லங்க. அட என்ன தம்பி, டிவில மட்டும் நீங்க வரல, நீங்க மேகசின்லயே வந்ததா சொல்றாங்க. அது பேட்ஸ்மேன் இல்ல, பிசினஸ் மேன். ஓ, நீங்க பிசினஸ் மேனா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை ஒன்னா போட்டோ எடுத்துக்கலாமா? நீ போட்டோகிராஃபரா? ஆமா ஆமா. இங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்து போட்டோ எடு. எடுக்கறேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல பரவாயில்ல, எனக்கு போதும். ஒரு நிமிஷம். அட, இதோ வர 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 வர. ஒரு நிமிஷம். ஒரு போட்டோ தம்பி. சாரி, வரல. இவ்வளவு தைரியமா தான் யாளைய கரெக்ட் பண்ணுவேன். சார், நீங்க ரொம்ப ஃபேமஸ், அதோட பெரிய ஆளும் கூட. இப்படி ஒரு ஸ்தானத்துல இருக்கிற நீங்க என் வயித்துல அடிக்கிறது மட்டும் இல்லாம என் நெஞ்சிலையும் மிதிக்கிறீங்களே. என்ன பண்ணீங்களா நீங்க? இப்போ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தீங்களா? அவ என்னோட ரொம்ப பழைய காதலி சார். அப்படியா? சின்ன வயசுல அவளுக்கு நான் குல்ஃபி கொடுத்து கொடுத்து அந்த காலத்திலே 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி தலைமறைவு ஆனவன் சார் நான். ஒரு வழியா அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவளை கல்யாணம் பண்ணுன்னு வந்தா இவ புருஷன் கூட நின்னா தெரியுமா? ஓஹோ. அப்புறம் அப்புறம் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் குழந்தை தானே பெற்றுக்கணும் அவங்களுக்கா? இல்ல எனக்கு. அது எப்படிங்க? அது வந்து சார், எனக்கு லவ்வர் கிடைக்கலங்கிற வேதனையில இங்கேயே ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணி வச்சிட்டேன். ஓ, லவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வேலை பாக்குற தப்பு இல்ல? இல்ல சார், தப்பே இல்ல. அதனால தான் என் லவ்வரை நான் கூட்டிட்டு போறதுக்காக மறுபடியும் இங்க வந்திருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணவங்களோட கதி? அவ அவளை லவ் பண்ண லவ்வரோட ஓடிட்டா சார், அதனால தான் என் லவ்வருக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அப்படின்னா உங்க கதை ரொம்ப பெரிய கதையா எல்லாம் இருக்கு. அது சரி, இதுல நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ண? என்ன பண்ணீங்களா? பாலும் தேனும் ஒண்ணு சேர்ற மாதிரி இருக்கிற நேரத்துல லெமன் ஜூஸ் மாதிரி நீங்க வந்து அதுல ஒரு சொட்டு விழுந்துட்டீங்க. பாலும் முறிஞ்சு போச்சு, தேனும் கெட்டு போச்சு. அதனால நக்க முடியாம கீழே ஊத்த வேண்டியதுதான். தபாரியாயோ, நான் அந்த ஆண்டிய லவ் பண்றேன்னு நீ இப்ப சொல்ல வரியா என்ன? எக்ஸாக்ட்லி முஸ்தபா. வாழ்க்கையில இது ஒண்ணு மட்டும் தான் மிச்சம் இருந்தது. இத பாருங்க, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? முஸ்தபா. யோ முஸ்தபா, வாயாங்க. நான் அந்த மாதிரி ஆளு இல்ல, கையடு வாயாயோ. அங்க பாரியா, அந்த பிங்க் கலர் சாரி கட்டியிருக்கல்ல, அவதான் என் ஆளு. அவளைதான் நான் லவ் பண்றேன். அந்த ஆண்டி அல்ல, அந்த ஆண்டிய நீயே வச்சுக்கோ சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொன்னீங்க. போங்க, என் ஹார்ட்டுக்குள்ள நீங்க பாலையே ஊத்திட்டீங்க சார். ஏங்க முஸ்தபா, நீங்க ஒரு போட்டோகிராஃபர் தானே? ஆமா, நான் தான் இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். சரி, ஒன்னு பண்ணுங்க. யா, யால விதவிதமா போட்டோ எடுங்க. எப்பவுமே அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். என்ன, ஒருவேளை நீங்க எடுக்கிற போட்டோ சரியில்லைன்னா அந்த ஆண்டிய நான் கூட்டு போறேன். ஆண்டிய ஆண்டிய போட்டுருவியா? நான் எடுக்கிற போட்டோ எல்லாம் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். கல்பனா, கல்பனா, என்ன சொல்ல? கல்பனா, நான் உனக்கு குல்ஃபி டயர்ட் ஆகாம கொடுத்திருக்கேன். குல்ஃபி? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? என்ன சும்மா சீன போடாத. நீ என்ன சொல்ல வர? நீ 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 எனக்கு ஞாபகம் இல்லப்பா. கல்பனா, உனக்கு குல்ஃபி குடுக்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். கண்டவன் குல்ஃபி எல்லாம் வேணாம், என் குல்ஃபி மட்டும் போதும். 10 வருஷமா உன்னோட இந்த மொக்கைய கேட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. உன் பருப்பு இனிமே இங்க வேகாது, நீ போய் உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். வரேன் வரேன். பாஸோட ஆளை போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு உனக்கு குல்ஃபி குடுக்கறேன். எங்க போனாங்க தெரியலையே. அதாங்க ஃபேமஸான உங்க லவர் சரத் இருக்காருல,
உங்களை அழகா ஒரு போட்டோ எடுத்துட்டு வர சொன்னாங்க. சரத் உன்னோட லவரா? What's going on? You're so lucky. ஆமாமா லக்கி தான். ஐயா அழகா பண்ணுறாரு. அம்மா நீ மட்டும் போஸ் கொடுக்கலாம். ஐயாலா ஒரு கூட்டிட்டு போயிடு வரமா ப்ளீஸ்மா. ஒரே ஒரு போட்டோமா. இங்க பாருமா ஒரு சின்ன சிரிப்பு. இப்ப சரத் எங்க இருக்காரு? எங்க போனாவ? என்ன மூஞ்செல்லாம் இப்படி மாறி போச்சு? என்ன பண்றது? அதான் இவனா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணியா இல்லையா? சந்தீப் இல்ல சுவாதி விஷயத்துல தவலாம அடி வாங்கினா இவங்கிட்ட சாரி கேட்கணும். சந்தீப் ஏ சந்தீப் இவன் எதுக்குடா இங்கே வந்தான்? ஏ ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சரத் சொல்லுமா. ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குப்பா. அதுல நான் மூணு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். பாத்துக்கிட்டே இரு. மா நான் எந்த போட்டோவையும் பார்க்க விரும்பலமா? சுவாதி மறுபடியும் என்னது? சுவாதியா? நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன். பை பை சரத். ஹலோ என்னாச்சு கௌசல்யா? சரத் தான் போன கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா? என்ன விஷயம்? திரும்பவும் அந்த சுவாதி வந்துட்டாளாம். என்னது சுவாதி வந்துட்டாளா? நீங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா கேக்குறீங்க? சுவாதி வந்துட்டாளா? எங்க இருக்காளா? என்னவா? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நான் காத்திருக்கேன். இந்த பாருங்க டாக்டர், பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து முதுக காமிச்சு நின்றுட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, நானே பேசுறேன். நான் குடிக்கிறத விட்டுட்டேங்க. இப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, என்னோட சந்தோஷத்துல நீங்க கூட வந்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே பார்ட்டி கொடுக்கறதா இருக்கேங்க. என்ன சுவாதி, கல்யாண வீட்டுல என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது, என்னை பார்த்து சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்களே இப்ப என்ன கூப்பிட்டு பேச வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ இங்க உடனடியா ஒரு மண்டபத்தை புக் பண்ணணுமோன்னு தோணுதுங்க. பண்ணட்டுமா? ஸ்டாப் இட் சரத் ப்ளீஸ். என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்காவது உங்ககிட்ட உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கேனா? எதுக்கு அந்த போட்டோகிராஃபர் கிட்ட நான் உங்க லவர்னு சொன்னீங்க சொல்லுங்க. ஐயோடா, என் லைஃப்ல காமெடியனும் இப்ப வில்லனா மாறிட்டானா? இத பாருங்க, நான் அவர்கிட்ட உண்மையே தாங்க சொன்னேன், பொய் சொல்லலங்க. நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? அது உண்மையாவே நேசிச்சது. என் வாழ்க்கையில இனிமே காதல்னு வந்துச்சுன்னா அது உங்க மேல மட்டும். அது நடக்காது. எனக்கு எப்பவும் உங்க மேல அந்த ஃபீலிங்ஸ் வந்ததில்ல. உங்க மாதிரி ஒரு ஆளு யார் லவ் பண்ணுவா சார்? பாருங்க, அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்ன வார்த்தைங்க, நீங்க என்ன அடிச்சது, இது எதுவும் என்னால மறக்கவே முடியாது. அவ்வளவுதான், நான் இனிமே உங்க லைஃப்ல வருவேன்னு நீங்க நினைச்சு கூட பாக்காதீங்க. என்ன பத்தி இனிமே யார்கிட்டயும் பேசாதீங்க. என்னை இப்படியே தனியா விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சந்தீப் வாடா இங்க. டேய் பாட்டில அடிப்பா, வாடாங்க. வாடா அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கேன். இல்ல நான் வந்து வாடா. என்ன பண்ற? முத எந்திரி. பரிகாரம் பண்றேன், பரிகாரம்.
சந்தீப், அன்னைக்கு நான் உன அடிச்சு பெரிய பாவம் பண்ணிட்டேன்டா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன அடிச்சதுதான் அடிச்சேன். என் லவ், நிம்மதி, வாழ்க்கை எல்லாம் கிராஷ் ஆகி நிக்காம ஓட வேண்டியதா அடிச்சுடா. அதுக்காக நான் உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன். உன் கைய என் தலைமையில வச்சு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற சுவாதி இங்கதான்டா இருக்க. அத பார்த்து அவ மனச மாத்திட்டு என் காதுல ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவாடா. என்ன ஏன்டா யோசனை பண்ணிட்டு இருக்க? மன்னிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ உன் லைஃப்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லாத, நான் சால்வ் பண்றேன். டேய், இப்ப நீ என்னடா வேலை பாக்குற? அது நான் இன்னும் வேலை தான் தேடிட்டு இருக்கேன். வேலை தேடிட்டு இருக்கியா? உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தா நீ என்ன மன்னிச்சிருவியாடா? மூர்த்தி, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்போ வேலை இல்லாமல் இருக்காரு, அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு வேலை 1 லட்சம் ரூபா சம்பளம். ஏய், உனக்கு 1 லட்சம் ரூபா ஓகேவாடா? 1 லட்சம்? 1 லட்சம் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ அது என்ன மனுஷன்னு சொல்றா? சொல்லுடா, சொல்றா, சொல்லு. ஏ, தூ, சொல்லி தொலையாண்டா. சரி, மனுஷன். என்ன மனுஷியாடா? அதுல என்னடா பிரயோஜனம் இருக்கு? ஆனா அவ என்ன மன்னிக்கவே மாட்டாடா. அவ காலை தாங்கி பிடிச்சி என் கண்ணீரால அவ காலை கழுவுனால அவ மன்னிக்க மாட்டாடா. என்ன, அவ கண்ணை மட்டும் நான் 1000 தடவை மேல பாத்துருப்பேன். The famous businessman Sharath, அவ கண்ணுக்கு ஒரு ஆர்டினரி ஈகோயிஸ்டிக் செருப்பு. டேய், நீ லவ் பண்ணிருக்காடா? இல்ல. வெரி குட், தயவு பண்ணி பண்ணிடாதடா. ஏன்னா லவ் ஸ்டார்ட் ஆகும் போது ஜாக்கி, லவ் ஃபெயிலியர் ஆனா தூக்கு போட கொக்கி, அவ்வளவுதான்டா வாழ்க்கை. அது நீ தப்பா நினைக்கலன்னா நான் போய் வேணா பேசட்டுமா? அப்படி நீ என்னடா பேச போற? அவன் ரொம்ப நல்லவன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கான், அவனோட உண்மையான லவ் ஏத்துக்கோன்னு சொல்ல போறியா என்ன? இப்போ தான்டா எனக்கு ஒரு உண்மையை புரியுது. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, மறக்கணும்னு நினச்சி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு பையன், நம்ம தலையெழுத்த எழுதின அந்த பிரம்மனே வந்தாலும் அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாண்டா, அவ பண்ணதான்டா சரி. அவ மேலே எந்த தப்பு இல்லைடா. காதல்னா என்ன, காதலிக்கிற பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியாமல் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்டா நான். அந்த அளவுக்கு அவளுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். இப்போ பாரு, அவன் எதிரில் வந்தாலும் என்னால் அவளை பார்க்க முடியல, சிரிக்க முடியல, ஏன் அழக்கூட முடியலடா. அதுக்கு மேலே வாழ முடியல, சாக முடியல, என்னால் மறக்க முடியலடா. என் வாழ்க்கை வீணா போச்சுடா, வீணா போச்சு. அவன் என் வாழ்க்கைக்குள்ள திரும்பவும் வரமாட்டானா? ஆனாலும் என்னால் அவளை மறக்க முடியலடா. அவன் எனக்கு கிடைக்கவும் மாட்டான், நான் அவளை மறக்கவும் மாட்டேன். அவன் எனக்கு கிடைக்கவும் மாட்டான், நான் அவளை மறக்கவும் மாட்டேன். அவன் எனக்கு கிடைக்கவும் மாட்டான், அவள மறக்கவும் கூட அங்க இருக்க முடியாது.
சுவாதி இங்க வா. நான் சரத் கூட பெங்களூர் போறேன். சுவாதி நீ என்ன பேசிட்டு இருக்க எனக்கு தெரியாது, ஆனா அவர் கூட போய்தான் ஆகணும் ப்ளீஸ். ஆல் செட். வரட்டுமாடா. நண்பா உன்னால ஒரு சின்ன ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்கு. என்னடா? இங்க இருந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் போகணும், நீ அவங்கள டிராப் பண்ணனும், அவ்வளவுதான். ஓகேடா நான் கிளம்புறேன்டா. அவங்க அப்பவே கார்ல உட்கார்ந்துட்டாங்க. தெரியல, நீங்க பெங்களூர் போன உடனே ஃபாரின் போயிடுவீங்கல்ல, ஏதாவது சொல்லுங்க சரத். பேசணும்னு சொன்னது நீங்க தாங்க. சரத் அது ஐம் ரியலி சாரி, எனக்கு இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பர்த்டே அன்னைக்கு நீங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க, அப்ப எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுன்னு சொன்னது அது போய். சரத் ஆக்சுவலி அவனை சும்மா விட மாட்டேன். நீ ஹீரோ மாதிரி நடந்துகிட்ட, இன்னைக்கு ஆளு கிட்ட நான் வில்லனா நடந்துக்கிறேன். அவனை காலி பண்ணுங்கடா. Oh, my God.
எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், உங்களுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் வரீங்களா? ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். டாக்டர் எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர். இவங்க கண்ணு முழிக்கிறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளீஸ் டாக்டர். நோ யூ ஆர் ஓகே. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறது நல்லது, அது ஒரு சின்ன டெஸ்ட் தான். அதுவும் இல்லாம வெளிய மீடியாக்காரங்களும் பிரஸ்காரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் கோஆபரேட். டோன்ட் வரி அபவுட் ஹர், ஷீ இஸ் ஓகே. அவங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க ப்ளீஸ். ஸ்லோலி ஸ்லோலி. சரத் சாருக்கு ஒன்றும் ஆகலை, ஓகே? ஒரு ரெண்டு மூணு இடத்துல சின்னதாக அடிபட்டிருக்கு அவ்வளோதான். அதை தவிர ஹீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இப்போ சின்னதாக ஒரு டெஸ்ட் மட்டும் எடுக்க போகிறோம். ஹே ஸ்ரீகாந்த், வாட்ஸ் ஹேப்பனிங்? இங்கே பாருங்க, சரத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஹீஸ் டோட்டலி அவுட் ஆஃப் டேஞ்சர், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். சரதா ஸ்கேனிங் போட்டு போயிருக்காங்கம்மா, நாங்களும் இன்னும் பார்க்கல. டிவியில பார்த்த உடனே இங்க வந்தோம். இப்போ இப்பதாம்மா வந்தோம். என்னாச்சுமா? அம்மா உனக்கு என்னாச்சு? அப்போ அவளுக்கு என்ன ஆகும்? நல்லதானே இருக்கா? நம்ம நிம்மதி இல்ல போயிடுச்சு, இவ சந்தோஷமா தான் இருக்கா. கௌசல்யா, இந்த மாதிரி தப்பா பேசாதம்மா. நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பார்மா ஸ்வாதி, நீ ஒரு தடவை என் பையனோட வாழ்க்கையில வந்ததுக்கே நாங்க சந்தோஷத்தை விட துக்கத்தை தான் அதிகமா ஃபேஸ் பண்ணோம். இப்ப மறுபடியும் அவன் வாழ்க்கையில வந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லாம போகணும்னு நினைக்கிறியா நீ? கௌசல்யா, இப்படியெல்லாம் பேசாதம்மா, அவளுக்கு ரொம்ப வலிக்கும் இல்ல? அவளுக்கு வலிக்கணும்னு தான் நான் அப்படி பேசிட்டு இருக்கேன். என் பையன் இவளை நினைச்சுக்கிட்டு எவ்வளவு குடிச்சிட்டு இருந்தான், அதை பார்த்து நாம எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தோம், எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? இவளுக்கும் தெரியணும் என்ன நடந்ததுன்னு. இங்க பாருமா, இப்பதான் என் பையன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்கான். அதுக்காக நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு அவனை மறந்துரு. எங்க எல்லாரையும் நீ நிம்மதியா இருக்க விடுமா? சாரிப்பா. நீ உட்காருமா, முதல்ல இதை கரெக்ட் பண்றது எப்படின்னு பாரு. அப்பா, அம்மா சொல்றது தான் கரெக்ட். நான் ஆல்ரெடி உங்களெல்லாம் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், நான் போயிடுறேன், அதான் கரெக்ட். இத பாருமா, நீ மட்டும் அவ பேச்ச கேட்கவே கேட்காத. ப்ளீஸ்பா, என்ன விட்டுருங்க. என்னால யாரும் கஷ்டப்படுறது என்னால பொறுத்துக்க முடியாதுப்பா, நான் போயிடுறேன். கிளம்பி போயிட்டா. எங்கப்பா போனா? அவ எங்க போனான்னு யாருக்குப்பா தெரியும்? நீயே சொல்லுமா. சரி, உனக்கு காயெல்லாம் சரியாகட்டும்பா, அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். ஆம் ஃபைன், எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா இருக்க. ஸ்வாதி எங்க? அவ எங்க போனா உனக்கு என்ன? நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் காட்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா என்கிட்ட? என்னமா சொல்றீங்க நீங்க? எல்லாமே சரியாகிற நேரத்துல போய் நீங்க சொல்லுங்க. அவ பண்ணி வச்சிருக்க. ஸ்வாதி எங்கம்மா? தெரியலப்பா. ஸ்வாதி எங்கப்பா? டாக்டர், ஸ்வாதி எங்க டாக்டர்? சார், அவங்க அப்பவே கிளம்பி போயிட்டாங்க. தெரியல சார், அவங்க அழுதுட்டே போயிட்டாங்க. நான் ரவிச்சந்திரன், பிரஸ் ரிப்போர்ட்டர் சார். இந்த விஷயம் நேத்துல இருந்து டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டே இருக்கு சார். கீழே வாங்க சார். நீங்க தயவு செஞ்சு மீடியா முன்னாடி வந்தீங்கன்னா சுவாதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க சார். வாங்க சார், ப்ளீஸ் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார், மெதுவா வாங்க சார. சரத் அவங்கள ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு அவங்க வேணும் ஸ்வாதி. ஸ்வாதி ப்ளீஸ் ஸ்வாதி, நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி ஸ்வாதி. பாருங்க, இவங்க தான் ஸ்வாதி. ஸ்வாதி நீ எங்க இருக்க ஸ்வாதி? நான் உனக்கு ரொம்ப லவ் பண்ற ஸ்வாதி. சார், அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? 9845865258 சார். ரிங் ஆகுது. ஹலோ பவன். ஹலோ, யாரு ஸ்வாதி? ஸ்வாதியும் இல்ல, யாரும் இல்ல. இது கீழே கிடந்தது, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன்? எங்க சார்? எந்த ரயில்வே ஸ்டேஷன்?
ஃபாஸ்டா போங்க சார், ஃபாஸ்டா போங்க சார். இன்னும் எவ்வளவு தூரம் சார்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார். ஃபாஸ்டா போங்க, ஃபாஸ்டா போங்க. கூல் சார், கூல். அவங்க கண்டிப்பா கிடைச்சிருவாங்க சார். இல்லைங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. பண்ண ஒரு சின்ன தப்பால ரெண்டு வருஷமா அவளை இழந்துகிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அது ரொம்ப பெரிய தப்புன்னு. ஆனா இப்ப நான் அவளை மிஸ் பண்ணனா என்னைக்குமே அவன் எனக்கு கிடைக்க மாட்டான், கண்டிப்பா கிடைக்க மாட்டான். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் சார். சொல்ற சார், இப்போ ட்ரெயின் போச்சுல சார், அதுல இருந்து பொண்ணு கிட்ட தான் திரும்ப. சாரி சார், இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போச்சு. வேகமா போனீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன்ல பாத்துறேன். வாங்க 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 ப்ளீஸ். பிசினஸ்மேன் சரத் அவர்கள் அவருடைய காதலிய ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காரு. இப்ப மூட இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன்.